ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ் நாதா உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நத்திங் உடைய மகனான சிஎம்எஃப் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற சிஎம்எஃப் பட்ஸ் அப்படின்ற இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸுடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டேரக்டாக மேட்ருக்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் இயர்பட்ஸ் வருது. இதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அழகாக இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி திருப்பிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பாக்ஸில் உங்களுக்கு இதோடைய சார்ஜிங் கேபிள் வரல. எனக்கு பர்சனலாக அது பிரச்சனை கிடையாது. எத்தனை இயர்ஃபோன் வாங்கினாலும் அதில் கொடுக்குற சார்ஜரை யூஸ் பண்ண போகிறது கிடையாதுனால ஃபோனோட சார்ஜரில் தான் இந்த இயர்பட்ஸ்லாம் சார்ஜ் ஆக போகுது. ஸோ எனக்கு இது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இயர்ஃபோனோட கேஸ் எடுத்து பிரித்தோம் அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு உண்மையிலே நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இந்த இதோட டிசைன் செம்ம லுக்காக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு மூணு கலரில் கிடைக்கிது. எனக்கு வந்து இந்த பிளாக் தான் கிடச்சிது. ஆரஞ்சு வாங்கலான்னு பார்த்தேன், நல்ல வேலை நான் ஆரஞ்சு வாங்கலை. ஏன்னா ஆரஞ்சு வந்து பார்க்குறதுக்கு தான் நல்லா இருக்கே தவிர அது கையில் கிடச்சோன்னே அந்தளவுக்கு இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம இது லான்ச் ஆகிறப்பயே இந்த சிஎம்எஃப் நெக்பேண்ட் ப்ரோவையும் வாங்கியாச்சு. அது ஆரஞ்சு கலர் கிடச்சிச்சு. அது வந்து பிக்சரில் நல்லாயிருக்கு, ஆனால் கையில் எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இதில் பிளாக் வந்து உண்மையிலேயே செம லுக்காக இருக்குது. இந்த கேஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்எஃப்போட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு ரவுண்டாக ஒரு மேட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த பழைய நோக்கியா ஃபோன்லலாம் நம்ம மாட்டிட்டு சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இதில் மாட்டிக்கலாம். ஆக்சுவலாக அது பாக்ஸில் கொடுக்கல. ஆனால் மற்ற சில கிரியேட்டர்ஸ்க்கு பிராண்டே அனுப்பிச்ச யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிங்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கினதுனால நமக்கு அது கொடுக்குது, நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு அது வராது. ஓகேவா? ஸோ இந்த கேஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே உங்களுக்கு அழகாக ரெண்டு இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ரொம்பவே கிளாஸான லுக்காக இருக்குது. முக்கியமாக இந்த பிளாக் வித் கிரே ஆக்சன்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு குட்டி பட்டனுமே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்பவே ஒரு பிளெண்ட் பண்ணி அப்படியே மேட்டாப்பில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பட்டன் இருந்து நீங்கள் பேர் பண்ணுறதுக்கு ஓகேவா? தென் பேரிங் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து கூகுளுடைய ஃபாஸ்ட் பேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை ஒரு லிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் அது டிடெக்ட் பண்ணிடும், உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே கனெக்ட் ஆகும். தென் இந்த மொத்தத்தோட பில் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக மேட் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குது. தென் இதோட மேக்னெட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக கொடுத்துருக்காங்க. வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேக்னெட் பிடிச்சிக்குது. காதில் வைக்கிறதுக்குமே இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன்ஸ் இது காதில் போய் மாட்டிடுச்சு அப்படின்னா இது திருப்பி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ரொம்பவே கிச்சன் ஃபிட் ஆகிக்கிறது. நீங்கள் என்னத்தை தலையாட்டினாலும் சரி, நீங்கள் ரன்னிங் போகும்போதுனாலும் சரி, இது விழாது. அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் இது ப்ளூடூத் 5.3 ரன் ஆகிட்ருக்கு. இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. அது வந்து நத்திங் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த ஹெட்ஃபோனோட டச் கண்ட்ரோல்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டச் கண்ட்ரோலில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டச் கண்ட்ரோலில் கூட லெஃப்ட் பட்ஸுக்கு தனி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ரைட் பட்ஸுக்கு தனி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்தையுமே இண்டிவிஜுவலாக உங்களால் அந்த ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் இது போக பார்த்தீங்கன்னா டிராக் ஆப்டியோடைய ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து டைராக்டுடைய ஒரு ஈக்குவலைசர் மாதிரி. ஓகேவா? நீங்கள் மற்ற ஈக்குவலைசரை விட இந்த டிராக்டுடைய ஈக்குவலைசர் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஆடியோ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது கொடுக்கவும் செய்யுது. தென் அடுத்து முக்கியமான விஷயம், இந்த இயர்ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டி. இயர்ஃபோன்ஸ் வாங்குறதுக்கான காரணமே அதானே. இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது என்ன நினச்சேன் அப்படின்னா, வழக்கம் போல் என்ன பேஸ் ஃபுல்லாக இருக்க போது, தமால் டிமில் அடிக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். பட் இதில் வந்து பேஸ் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக தான், ஐ மீன் பேஸ் ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக பேஸ் ஃபோக்கஸ்டாக இல்லை மற்ற கம்பெனி மாதிரி. எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பேஸ் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருந்தாலும் பேஸை தாண்டி உங்களுக்கு அந்த ட்ரெபிளாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டில் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது. பட் பேஸ் ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்குது. அந்த பேஸும் கூட இன்னும் கூட வந்து அல்ட்ரா பேஸ் மோட் அப்படின்ற ஒரு மோட் இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வச்சு நீங்கள் லெவல் படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக இதில் ஏஎன்சி சப்போர்ட்டுமே இருக்குது. இப்போ ஒரு ஃபேனெல்லாம் ஃபுல் பவரில் வச்சு சுற்ற விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டை ஓரளவுக்கு இதால் கம்ப்ரஸ் பண்ண முடியுது. நல்லா ஃபுல்லாக ஃபேன் ஓடிட்டு இருக்கிற இடத்துல அது கொஞ்சம் ரொம்ப கம்ப்ரஸ்டாக உங்களுக்கு ஓடுற மாதிரி கேட்குது. ஏசியெலாம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணிடும். ஸோ நல்லா இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுமே இங்கே நல்லா தான் இருக்குது. தென் அடுத்து கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப அதுலேயுமே இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான கனெக்டிவிட்டி லாஸும் கிடையாது. நான் பேசுகிறது அவங்களுக்கு தெளிவாக கேட்குது, அவங்க பேசுகிறத என்னால் நல்லா கேட்க முடியுது. ஸோ கால்லேயுமே இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தாலும் மொத்தமாக இந்த கேஸோட சேர்த்து உங்களுக்கு 35 hours கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் பட்ஸ் உங்களுக்கு 8 hours கிட்ட வரும்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 8 hoursன்றது ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த 8 hours வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் ஏஎன்சி ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூமையும் நல்லா குறைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த 8 hoursை தாண்டி கூட வரும். இல்லை நீங்கள்
ஏஎன்சி ஆன் பண்ணிட்டு வால்யூமே ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்கன்னா இதை விட கொஞ்சம் குறையவும் செய்யும். ஸோ இது உங்களோட யூசேஜை பொறுத்து மாறும். ஓகேவா? தென் கோடெக் அப்படின்னு பார்த்தாலுமே இல்லை ஏஎஸ்சி எஸ்பிசி ரெண்டு கோடெக்குமே இதில் சப்போர்ட் பண்ணுது. இது ப்ளூடூத் 5.3 ஒர்க் ஆகுது, IP54 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. தென் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தாலும் 10 மினிட்ஸ் சார்ஜர்னா கிட்டத்தட்ட 7 hours வரைக்கும் இதால் பிளே பேக் கொடுக்க முடியும். தென் இது போக இதில் டுவல் பேரிங் சப்போர்ட்டுமே இருக்குது, இது நீங்கள் உங்கள் ஆப்பில் போய் எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். அது போக லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க, இதுவுமே ஆப்பில் தான் போய் எனேபிள் பண்ணணும், நீங்கள் கண்ட்ரோல் வச்சு எனேபிள் பண்ண முடியாது. ஆப் நிறையா சொல்லியிருப்பேன். இந்த வேபட்ஸ் உங்களால் நத்திங் எட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்றது இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோன் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே இந்த ஃபோனுடைய ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, இது பிக்சர் மட்டும் கிடையாது, இந்த பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதோடைய கண்ட்ரோல்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். அதான் இப்போ லெஃப்ட் ஏர்பட்டை டச் பண்ணனால லெஃப்டுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே இருக்கும். இதோடைய ஆக்ஷனை எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னால் இப்போ மாற்றிக்க முடியும். ஸோ இது நல்ல விஷயம். அதே மாதிரி ரைட்டை டச் பண்ணனா ரைட்டோட கண்ட்ரோல்ஸை என்னால் இங்கே மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கேஸுடைய பேட்டரி எவ்வளோ, லெஃப்டுடைய பேட்டரி எவ்வளோ, ரைட்டுடைய பேட்டரி எவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் கீழே உங்களுக்கு ஈக்குவலைசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ட் ஆப்டியோடைய சப்போர்ட் இதில் இந்த ஹெட்ஃபோனில் இருக்குது, அதோட ஈக்குவலைசர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது வேண்டாம் வேறு மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை கஸ்டமாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாற்ற போகிறேன்னா அதையுமே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தென் நாய்ஸ் கண்ட்ரோல்குள்ளே போனீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் அப்படின்ற இதோடைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது அல்ட்ரா பேஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக பேஸ் பூஸ்ட் பண்ண மோடு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும். எனக்கு அது வேண்டாம், பட் அது ஆன் கொடுத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா பேஸுடைய லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 levels கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபோனில் அந்த வைப்ரேஷன் ஃபீட்பேக்கும் கிடைக்குது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறப்ப. தென் அடுத்து மேலே உள்ள இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் இயர் டிடெக்ஷன் ஃபீச்சர் ஆனில் இருக்குது, இந்த ஹெட்ஃபோனில் அது உண்டு, நீங்கள் வேணுன்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். தென் லோ லேக் மோடு, அதாவது லோ லேட்டன்சி மோடு இங்கே கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கேம் விளையாடுறப்ப உங்களுக்கு லேட்டன்சி கம்மியாக இருக்கும். தென் அடுத்து டியூல் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 devices கனெக்ட் பண்ணிக்க முடியும். 2 mobile இருந்தாலும் சரி, மொபைல் பிசி மொபைல் லேப்டாப் இந்த மாதிரி எது வேணாலும் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். தென் அது போக ஃபைன் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபேர்வேர் அப்டேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்செட்டை மொதல் தடவை கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஃபேர்வேர் அப்டேட் வந்துச்சு, நான் அப்டேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்துச்சு இல்லையான்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த 3 buttons அழுத்துனீங்கன்னா இங்கே உங்களுக்கு நத்திங்குடைய மற்ற டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிவைசஸ் எல்லாமே காமிக்கும். புது டிவைஸ் கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க பேர் நியூ டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இந்த ஆப் நீங்க யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எந்தவித பெர்மிஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஈவன் நீங்க சைன் இன் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இந்த போட் மாதிரியான கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ல போடுனாலே உங்களை சைன் இன் பண்ண சொல்லி கேட்பான். சோ எஸ் அந்த மாதிரி இதுல எதுவும் கிடையாது, ஆப் கிளீனா இருக்கு, ஆப்போட யூஸ் இன்டர்ஃபேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. சோ எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இயர்பட்ஸ் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ நத்திங் ஒரு நம்பகத்தக்க பிராண்டாக என் மனசில் எங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கு, பர்சனலாக சொல்கிறேன். ஓகேவா? அவங்களோட ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணதில்லை, அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸே நான் இந்த 2 யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டுமே எனக்கு உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எஸ் இது என்னுடைய தாட். இதோட ப்ரைஸ் வந்து 2300 லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் 200 போட்டிங்கன்னா இது வந்து CMF Buds Pro அப்படின்ற ஒரு மாடல் 2500 கொடுத்துருக்காங்க. இது 2300 என்ன கேட்டிங்கன்னா 2000 ஒரு காம்படிட்டிவாக விட்டுருந்தீங்க அப்படின்னா அடித்து தூக்கியிருக்கும். அந்த பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா டிடபிள்யூஸை விட இது இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு 300 அதிகமாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் குறையலாம், அது எனக்கு தெரியல. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வால்யூமை நான் சொல்லுவேன். இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மேக்ஸிமம் அதாவது 100% வால்யூமே நமக்கு ஒரு நார்மல் வால்யூம் லெவலில் தான் இருக்குது. சிலருக்கு வந்து நல்லா சவுண்டு 6 times காதில் வச்சு கேட்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. மேக்ஸிமம் வால்யூமே உங்களுக்கு ஒரு நார்மலான வால்யூம் மாதிரி தான் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு டிஸ்டார்ஷன் கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் வால்யூம் லெவலில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய தாட். ஓகேவா? ஸோ இதுதான் யூஸ் பண்ணதில் எனக்கு தோணுன விஷயங்கள். நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு இது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அட்டில் தென் திஸ் இஸ் அவர் வே ஃப்ரம் ஆல் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.